ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியாவில் பேய்கள் இருக்கிறதா சொல்லப்படுற இடங்கள் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டியில் இருக்க ஃபெர்ன் ஹில் ஹோட்டல். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெர்ன் ஹில் ஹோட்டல் பேய் இருக்கிறதா சொல்லி சடன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸ் பேய் இருக்கிறதா சொல்லப்படுறதுக்கு முன்னாடி பிபாசா பாசு, சஞ்சய் தத், அப்புறம் கொரியோகிராஃபர் சரோஜ்கான் எல்லாரும் ஒரு குழுவாக சேர்ந்து லேட் நைட்டில் அந்த ஹோட்டலுக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் தங்குறாங்க. அப்போது ஃபர்னிச்சர்லாம் மேலே இருக்க ரூமில் யாரோ ரீ அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சத்தமும் கேட்டிருக்கு. அவங்க எல்லாரும் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களோட ஃபோன் ஒர்க் ஆகலை. அடுத்த நாள் ரிசப்ஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அப்போது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அவங்க கூட வந்து மேலவும் காட்டினாங்க. அங்கே ஃப்ளஸ் ஃப்ளோரும் இல்லைன்னு சொன்னாங்களாம். பயத்தில் அவங்களுக்கு ரொம்பவே நடுக்கமாக இருந்துச்சாம். அப்போது டைம் காலையில் 8 மணி தான், மிட் நைட்டும் கிடையாது. 2002 ராஸ்னு ஒரு மூவி பண்ணுறதுக்காக ஃபெர்ன் ஹில் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்களால அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஏன்னா அங்கே பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த இடத்துல அவங்களால சரியாக ஃபிலிம் மேக் பண்ண முடியல. அங்கே இருந்த ஒரு பொண்ணுக்கு ஷூட்டிங் அப்போ திடீர்னு சரியாக பேச முடியாமையும் போயிருந்திருக்கு. அந்த பொண்ணு ராஸ் மூவியில் நடிக்கும் போது எதுவுமே சரியாக நடக்கலை. அவள் நடிச்சுக்கிட்டு இருந்த எல்லா ஃபிலிம்லேயும் ஏதோ ஒரு இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டும் இருக்க மாதிரியே அவளுக்கு தோணுச்சு. ஃபோட்டோகிராஃப் எடுக்கும் போது கூட கேமரா லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு பெரிய ஜம்ப்பும் போச்சாம். அதில் ஃப்ரேமே கிடையாது, ஆனால் அங்கே நடந்த எல்லா விஷயமும் கேமராவில் கேப்சர் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி 2002 கொஞ்சம் பயங்கரமாகவே பேசப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு மக்கள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். குந்தன்பாக் விச்சஸ் ஹவுஸ். குந்தன்பாக் கால்நிலை இருக்க எல்லா வீடும் ரொம்பவே நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த ஒரு வீடு மட்டும் பேய் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் அங்கே ஆவிகளுடைய செயல்கள் இருந்திருக்கு. 2002 இந்த குந்தன்பாக் ஹவுஸ் ஸ்டோரி ரொம்பவே தீவிரமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த ஹவுஸ்க்குள்ளே போகிறக்க தடையும் போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஈவினிங்கில் ஸ்ட்ரீட் ரொம்பவே தீவு மாதிரியும் பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அங்கே என்ன தான் நடந்திருக்கும் வாங்க பார்க்கலாம். அந்த வீட்டில் ஒரு ஃபேமிலியாக 4 பேர் இருந்திருக்காங்க. அம்மா, அப்பா, அப்புறம் அவங்களுடைய 2 பொண்ணுங்க. ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர் வரவே இல்லை. இப்போ வரைக்கும் அவருக்கு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அம்மாவும் அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வெளியே பிளட் இருக்க பாட்டில்ஸை வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அது பக்கத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்து நைட் டைமில் வித்தியாசமாக சத்தமும் கேட்கறதா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் திருடன் அந்த வீட்டில் திருட போயிருக்கான். அப்போது பெட் மேலே 3 டெட் பாடிஸ் கிடந்திருக்கு. போலீஸ் அந்த திருடனை சீஸ் பண்ணி பிடிச்சப்ப அவன் அந்த வீட்டில் 3 டெட் பாடிஸ் இருந்ததை சொல்லியிருக்கான். ஆனால் அங்கே இருந்த டெட் பாடிஸ் எல்லாமே இறந்து போய் 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்திருக்கு. அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருந்ததும் அந்த லேடி சாங் பாடிட்டு இருந்ததும் இந்த ஸ்டோரி 2002 ரொம்பவே பெரிய நியூஸாக இருந்துச்சு. அதுக்கு அந்த ஹவுஸை லாக்கும் பண்ணிட்டாங்க. மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எப்பவும் பிளாக் மேஜிக் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளாக் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்களாம். அவங்க நைட் டைம் கையில் கேண்டில் வச்சுட்டு அவங்க வீட்டை சுற்றி வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி கையில் ஒரு கோடாரியை வச்சுக்கிட்டு பீப்புளை அட்டாக் பண்ண வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அங்கே விசித்திரமானது என்னென்னா, அந்த வீட்டில் இந்த டைமில் பவர் சப்ளைவே கிடையாது. பவர் சப்ளைவே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஈவினிங் லைட் எரியுமாம். அப்புறம் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட ஈவினிங் டைமில் அந்த ஹவுஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்குமாம். ரொம்பவே அமைதியாக பெரிய பெரிய மரங்களோட பெரிய கதவு, டிம் லைட் பயங்கரத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஜமாலி கமலி மஸ்கியூ. இது ஒரு அழகாக வடிவமைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னம். பள்ளிவாசலுக்கும் கல்லறிக்கும் இது ரொம்பவே பேர் போனது. முகலாய பீரியடில் ரொம்பவும் அழகாக கட்டிடக்கலையை கட்டியிருப்பாங்க. பெரிய ஹால், அதில் ப்ளூ டைல்ஸ், செயின்ட் ஜமாலியுடைய கவிதைகள் சுற்றிலும் இருந்துச்சு. சுற்றியும் நல்ல பசுமையாகவும் காணப்பட்டுச்சு. ஆனால் இந்த இடத்த பார்க்கறதுக்கு 11 AM to 12 PM தான் டைம்.
இங்கு அதிகமாக மக்கள் கூட்டம் இருக்காது. அதுக்கு காரணம் அங்கே நடக்கிற பேய் கதைகள்னு சொல்கிறாங்க. அதனால ஃப்ரைடே ப்ரேயர்ஸும் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு கூட்டமும் பள்ளிவாசலுக்குள்ளே நடக்காது. இதுக்கு காரணம் பில்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் குதுப் மினாரோட பவுண்டரி மேகாரலி டெல்லியிலையும் இருக்குது. இங்கே ரெண்டு நினைவு சின்னங்கள் இருக்குது, ஒன்று ஜமலையோடது இன்னொன்று கமலியோடது. இது ஃபுல்லாக ரெட் சாண்ட் ஸ்டோனும் ஒயிட் மார்பிள்ஸும் வச்சும் செஞ்சுருக்காங்க. இவ்வளவு புகழ்மிக்க இந்த பில்டிங்ஸ் அங்கே நடக்கிற பேய் கதைகள்னால அதோட புகழ இழந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு போன மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயமுறுத்தக்கூடிய சத்தங்களும் இயற்கைக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்களும், அது என்னென்னா அவங்க பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஜின்களும் பேய்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அங்கே போன மக்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் இருக்கிறதாகவும் அனிமல்ஸோட கத்தர சவுண்ட்ஸ் கேட்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் பல பேர் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விசை வந்து அவங்கள அடித்ததாகவும் சொல்லியிருக்காங்க. யாரோ கத்தி சிரிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு விசித்திரமான செயலும் தெரியலைன்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே அங்கே இருக்க மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் போய் கட்டுக்கதைன்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையோ பொய்யோ நாம் அங்கே போய் பார்த்தா தானே கண்டுபிடிக்க முடியும். ஜட்டிங்கா நடக்கிற பறவைகளோட தற்கொலை. ஜட்டிங்கா ஒரு சின்ன பழங்குடியின மக்கள் வாழ்ற கிராமம். அஸ்ஸாமில் இருக்க மலைப்பிரதேசத்தில் இது இருக்குது. அங்கே வர பறவைகள் தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அறிவியலாளர்களும் பறவையாளர்களும் இதை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பறவைகள் மட்டும் இல்லாமல் அழகான மக்களும் ஆரஞ்சு பழங்களும் பைனாப்பிள்ஸும் நிறைஞ்சு காணப்படுது. ஆனால் அந்த இடத்துக்கு நடந்த ஒரு கோர சம்பவம் என்னென்னா, கடந்த 100 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் ஜட்டிங்கால வந்து இறந்திருக்கு. பருவகாலம் முடிஞ்சு செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் டார்க் ஓன்லெஸ் நைட்டு அங்கே இருக்குமாம். 44 வகையான பறவை இனங்கள் ஜட்டிங்கால 6-9.5 மணி நேரத்துக்குள்ளே ரொம்பவும் டிஸ்டர்ப் ஆகுதாம். அந்த இடத்துல பறவைகள் எல்லாம் சிதறப்பட்டு டார்ச் லைட் மேலே விழுந்து கிடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்க பறவைகளான கிங் ஃபிஷர்ஸும் இந்த மாதிரி சூசைடை பண்ணிக்குதாம். அந்த இடத்துல மூடு பனியும் மேகமும் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுதாம். ஆனால் இந்த பறவைகள் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு உண்மையான ரீசன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜட்டிங்கால மட்டும் இது போல் நடக்கலை. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான விஷயம் பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தியாவோட அனதர் ஸ்டேட்டான மிசோரம்லையும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் எந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.